ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரெஸ்பான் நான் உங்களுடைய கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய 10 பெஸ்ட்டான ஆஃப்லைன் லேட்டஸ்ட் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூட பார்த்து பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி அப்டேட் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்டோட 10th கேம் வந்து ஃபைலி பிராக் 2. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 125 MB வருது. இது ஒரு சிம்பிளான கேஷுவலான ஒரு டிரைவிங் கேம் தான். இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்போசிட்டில் நிறைய வெஹிக்கல்ஸ் அப்புறம் அப்டாக்கல்ஸ்லாம் வரும், அதை தாண்டி நம்ம வந்து டிரைவ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட்டான என்விரான்மெண்ட்ஸ் வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கார்ஸ் வந்து நம்மளே கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இந்த கேமில் இருக்க கேம் பிளே மற்ற கிராஃபிக்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கண்ட்ரோல்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் 2 கீ யூஸ் பண்ணி நம்ம கேமை ஈஸியாக விளையாடலாம். நம்ம லிஸ்டோட 9th கேம் வந்து பெட்ரோலட். இந்த கேமோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவிங் தான், அதாவது கார் டிரைவிங் தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேமில் இருக்கும். ஸோ ரேஸ்லாம் கிடையாது, மற்றபடி வந்து நிறைய மிஷின்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, ஒரு முக்கியமான விஷயம் கேட்டால், அதாவது வந்து எனக்கு அந்த மிஷின்ஸ்லாம் வேணாம், அதாவது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரிலாம் வேணாம், ஒரு கார் வேணும், அதை வச்சு நான் செம்மையாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வச்சுன்னா, கண்டிப்பாக அதுக்கான ஒரு கேம்னா அது இதுவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த காரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே வந்து எக்கச்சக்கமான கார்ஸ் இருக்குது, அதை நம்ம கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய லெஜெண்ட்ரி கார்ஸும் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் விளையாடலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. இந்த ஃபுல் சிட்டியை நீங்கள் இஷ்டத்துக்கு பயங்கரமாக ரவுண்ட் அடிக்கலாம். அதே சமயத்தில் இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 436 MB. அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு பக்காவான கிராஃபிக்ஸ் வந்து இந்த கேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கிராஃபிக்ஸும் அதை தாண்டி நான் பயங்கரமாக டிரைவிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சினா இந்த கேமை செலக்ட் பண்ணி விளையாடலாம். நம்ம லிஸ்டோட 8th கேம் வந்து எபிக் கிராஃப்ட். ஓகே, இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஒரு நடுக்கடலில் இருக்கும், அது ஒரு ராஃப்டில் இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி ஷார்க் இருக்கும், அது சாதாரண ஷார்க்லேயும் எல்லாமே ஜாம்பி ஷார்க். நம்மளோட ராஃப்ட் வந்து கடிச்சு கடிச்சு குதறிட்டே இருக்கும். நானா கடலை நம்மக்கிட்ட கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த ராஃப்ட்டை பில்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட தேவையான எல்லாத்தையும் எடுக்கணும். ஸோ இது ஒரு சர்வைவல் கேம். இந்த கேமோட சைஸ் வந்து ஒரு 107 MB வருது. ஸ்டில் இந்த கேம் பீட்டா விஷயில் தான் இருக்குது. கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஃபுல் விஷயம் லான்ச் ஆகும் போது, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்டோரி லைன்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா இந்த கேமை விளையாடலாம். நம்ம லிஸ்டோட 7th கேம் வந்து ஜாம்பி ஸ்ட்ரைக் சர்வைவல் கேம். ஸோ ஓகே, சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும், ஆக்சுவலாக இது ஒரு சர்வைவல் கேம். அதுவும் நம்மளை அட்டாக் பண்ண போகிறது எல்லாமே ஜாம்பிஸ் தான். ஸோ அதுக்கிட்ட நம்ம தப்பிக்கணும். ஸோ ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த கேமோட சைஸ் வந்துன்னா 128 MB வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தா ஷூட்டிங் தான். ஓகே, எக்கச்சக்கமான டிஃப்ரெண்டான ஜாம்பிஸ்லாம் அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் ஷூட் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் கன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே ரொம்ப ஒரு பக்கமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஒரு ஆஃப்லைன் கேம்ஸுக்கு. கண்டிப்பாக ஜாம்பிஸ்லாம் அடித்து கொண்டு குவிக்கணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணி விளையாடலாம். நம்ம லிஸ்டோட 6th கேம் வந்து ஸ்மாஷி ரோட் வாண்டட் 2. இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கேமோட கேரக்டர் வந்து வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான போலீஸ் வந்து நம்ம துரத்திக்கிட்டே இருக்கும், அவங்ககிட்ட தப்பிக்கணும், அவ்வளோதான் கான்செப்டே. ஸோ அதில் நிறைய மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை தாண்டி எக்கச்சக்கமான வெஹிக்கல்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பயங்கரமாக விளையாடலாம். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 130 MB வருது. அதுக்கப்புறம் இந்த கேமில் இருக்க கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கேமோட மெயினான ஃபன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம், ஒரு சிம்பிளான ஒரு ஆஃப்லைன் கேம். நம்ம லிஸ்ட்ல 5th இருக்க கேம் அகைன் ஒரு ஜாம்பி கேம் தான். இந்த கேம் நேம் என்ன பார்த்தீங்கன்னா, மேட் ஜாம்பிஸ். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அகைன் நம்மளை ஒரு இடத்துல மாட்டிப்போம், அங்கே நிறைய ஜாம்பிஸ் இருக்கும், அதில் நம்மளை அட்டாக் பண்ண வரும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடிச்சு கொள்ளணும், அதான் கான்செப்ட். ஆனால் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒரு லெவல் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்குது. என்ன தான் ஜாம்பிஸ் பார்க்க மொக்கையாக இருந்தாலும் நம்மளை அடிக்க வரும்போது செம ஃபீல் கொடுக்குது. ஸோ அது எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணுறதுக்கு நிறைய கன்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம வேறு லெவலில் விளையாடலாம். இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 98 MB மட்டும்தான். நம்ம லிஸ்டோட 4th கேம் வந்து ஆஃப் ரோட் க்ரானிக்கல்ஸ். ஸோ இந்த கேமோட கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஒரு வெஹிக்கல் இருக்கும், அதை வந்து நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு போகணும். அதுவும் எந்த மாதிரி சூழ்நிலையில் கேட்டிங்கன்னா, ரொம்பவே டஃபஸ்ட்டான சுச்சுவேஷன் இருக்கும், லைக் பயங்கரமான பனிமொழி போயும் அந்த டைமில் வந்து நம்ம வெஹிக்கலை கொண்டு போகணும். ஸோ ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கேமோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பரான கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாகவும் யூனிக்காகவும் இருக்குது. இந்த கேமில் இருக்க வெஹிக்கல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட் பர்சனில் டிரைவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 169 MB வருது. இந்த கேமில் நிறைய டீட்டெயிலான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது விளையாடும் போது ரொம்ப நமக்கு ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் கொடுக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கேமை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் விளையாடுறதுக்கு. நம்ம லிஸ்டோட 3rd கேம் வந்து டெட் ஜோன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் கேம் தான், 3rd பர்சனில் தான் ஷூட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க கேம் பிளே கிராஃபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் ராயல் கேம்ஸ் பார்த்தா கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு ஆஃப்லைன் கேம்ன்றதுனால பார்த்தீங்கன்னா, எதிர்க்க வர எல்லா வில்லன்ஸும் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸாக இருக்கான், அவங்களெல்லாம் அடிச்சு கொள்ளணும். ஸோ கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த கன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரியல் ஃபீலிங் கொடுக்குது. ஸோ நீங்கள் ஒரு பேட்டில் ராயல் கேம்ஸ்லாம் விளையாடணும், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் வேணும்னா நீங்கள் இது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே சமயத்தில் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்கனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த கேம். இந்த கேமோட சைஸ் பார்த்தா 328 MB வருது, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் கேம் வந்து ரியல் மோட்டோ 2. ஸோ இது வந்து ஒரு பைக் ரேசிங் கேம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கூட்டிலேருந்து டியூக் வரையும் சொல்லிட்டு எல்லா பைக்குமே கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த பைக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இஷ்டத்துக்கே கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நம்ம வந்து ரேஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கேமில் எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப 3D லெவல் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே அதிர்ச்சியாயிட்டேன் இந்த கேம் விளையாடும் போது. ஏன் கேட்டிங்கன்னா இது இருக்க கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிசி கேம் விளையாட அளவுக்கு ரொம்ப ஃபீல் கொடுக்குது. ஸோ இதில் கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணிலாம் விளையாட அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 203 MB வருது. மெயினான விஷயம் கேட்டீங்கன்னா இந்த கேமில் இருக்க கேமரா ஆங்கிள்ஸ் ரொம்ப அசத்தலாகவே இருக்குது. நம்ம லிஸ்டோட ஃபஸ்ட் கேம் வந்து போஃபர்ஸ் 2089 ஐடல் டாக்டிக்கல். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் கேம் தான், அதுவும் தேர்ட் பர்சனில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் நார்மலாக போய் சும்மா சுடுறது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பரான ஒரு ஸ்டோரி லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கேம் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ அதை தாண்டி கேமில் இருக்க கிராஃபிக்ஸ் மற்றும் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்ட்ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, அந்தளவுக்கு கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. கிராஃபிக்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 272 MB தான் வருது. ஆனால் அதுக்கே ரொம்ப நல்ல கிராஃபிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆஃப்லைன் கேம்ன்றதுனால நீங்கள் பக்காவாக என்ஜாய் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த டாப் 10. இந்த வீடியோவில் வந்து 10 கேமே உங்களுக்கு பிடிக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எந்தெந்த கேம்ஸ் பெஸ்ட்டாக இருந்தது. இல்லை நாங்கள் வேறு ஏதாவது ஷோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதாவது கமெண்டில் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறையா டப்பிங் கேமிங் வீடியோஸ்லாம் போகிறோம், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம சேனலில் ஜாயின் பண்ண இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி பயங்கரமான சப்போர்ட்டை கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல டாப் 10 வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.